ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ரியா நடிச்சு ப்ரொவைட் இருக்கிறதா நோ என்ட்ரி அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட ஆடியோ வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஃபுல் ஆடியோ வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததா ஆக்டர் சசிகுமார் நடிச்சு ப்ரொவைட் இருக்கிறதா காரி அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து கொப்பமவனி அப்படிங்கிற சிங்கிள் வந்து நேற்று நைட்டு 7 மணிக்கு ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பாடல் இந்த படத்துக்கு வந்து டிஎம்என் அவர்கள் தான் வந்து மியூசிக்கல் போட்டிருக்காரு. அண்ட் இந்த பாடலை வந்து இப்போ சோனி மியூசிக் சவுத்தோட யூடியூப் சேனலில் லிரிக்கல் வீடியோட அவைலபிளாக இருக்குது. அடுத்ததா கொட்டேஷன் கேங் அப்படின்னு ஒரு படம் வந்து இப்போ உருவாயிட்டு வருது. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து நேற்று நைட்டு 7:00 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரியாமணி அவர்களோட ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாரா அவர்களோட ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபஸ்ட் லுக் தான் பார்த்துட்டீங்க. அண்ட் அடுத்ததாக இந்த படத்தில் வந்து சன்னி லியோன் அவர்களும் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த சன்னி லியோன் படத்தோட சன்னி லியோன் அவர்களோட ஃபஸ்ட் லுக்கும் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அடுத்ததாக ஜாக்கி ஷெரஃபோ இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஃபஸ்ட் லுக் தான் பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து நாலு பேர்த்தோட ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த நாலு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தான் வந்து ப்ளே பண்ண போகுது. அடுத்ததாக தெலுங்கில் ஆக்டர் ரவிதேஜா நடிச்சு உருவாகிட்டு இருக்கிறது தான் டைகர் நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் தான். ஸோ இந்த படத்தோட ப்ரீ லுக் வந்து வர April 2 மத்தியானம் 12:00 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக கன்னடத்தில் ஆக்டர் கிச்சா சுதீப் நடிச்சு ப்ரொவைட் இருக்கிறது தான் விக்ரம் த்ரோனா அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் வந்து பேனின் ஃபிலிமாக எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை முன்னிட்டு இந்த படத்தோட ரிலீஸ் டேட் டீசர் வந்து April 2 காலையில் 9:55 ஆக்டர் சிலம்பரசன் டிஆர் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விக்ரம் பிரபு நடிச்சு இப்போ ரோயா இருக்கிறது தான் டானாக்காரன் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் வந்து டேரக்ட் ஓடிடி ரிலீஸாக டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை முன்னிட்டு இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஆக்டர் கார்த்தி அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் 11:00 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ட்ரெய்லரை வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு அவர்கள் வந்து ஒரு போலீஸ் ட்ரெயினராக வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்தோட ஒரு ப்ரெஸ் மீட்டும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டோட பிக்ஸ் தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த படம் வந்து April 8 டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரெய்லரில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக விஜய் சேதுபதி, சமந்தா, நயன்தாரா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு ப்ரொவைட் இருக்கிறதா காத்து வாக்கில் 2 காதல் படம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து விக்னேஷ் சிவன். அண்ட் இந்த படம் வந்து April 28 தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது முன்னிட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஒரு பாட்டான 2-2-2 சாங் அப்படின்னு ஒரு சாங் வந்துருக்குது. ஸோ அந்த சாங் அந்த சாங்கோட வீடியோ சாங் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வந்து ஷூட் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த ஷூட்டிங் ரேப்பான பிக்ஸ் தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, செல்வராகவன், ரெடின் கிங்ஸ்லே அண்ட் விடிவி கணேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகிறக்கிறது தான் பீஸ்ட் படம். ஸோ இந்த படம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து April 2 சாயங்காலம் 6:00 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை முன்னிட்டு இந்த படத்தோட ஒரு நியூ பிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்ரிலீஸ்ட் பிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து குங்குமம் இன்டர்வியூவில் வந்து டைரக்டர் நெல்சன் அவர்கள் வந்து பீஸ்ட் படத்தில் த விஜயோட ஒரு கேரக்டர் நேம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வீல் ஆரம்பித்து எண்ணில் வந்து முடியும் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ டாக்ஸ் வந்து என்ன போயிட்டுருக்குன்னா வீரராகவன் தான் வந்து பீஸ்ட்ல வந்து விஜயோட கேரக்டர் நேம் அப்படின்னு வந்து டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அடுத்ததா ஆக்டர் யாஷ் நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகிறக்கிறதான் KGF Chapter 2 படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு பேனியன் ஃபிலிமாக எல்லா லாங்குவேஜ்லையும் April 14 உலகம் எங்கேயும் தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது முன்னிட்டு இந்த படத்தோட சென்சர் சர்டிஃபிகேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சென்சர் சர்டிஃபிகேட் தான் வந்து பார்த்துருக்கீங்க. இந்த படம் வந்து யூஸ்லெஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கு. அண்ட் ரன்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 48 minutes வந்து ரன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் 4 படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தமிழில் வந்து 4 படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் நடித்த மன்மதி லீலை படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து 15 minutes அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து 1 hour வந்து ரன் ஆகிருக்கு. நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் அடுத்ததாக ஜிவி பிரகாஷ்குமார் அண்ட் கௌதம் வாத்தியமேனன் நடித்த செல்ஃபி படமும் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 8 minutes அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து 1 hour 1 minutes வந்து ரன் ஆகிருக்கு. அண்ட் அடுத்ததாக சிவா அண்ட் நிக்கி கல்ரானி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த இடியட் படமும் வந்து நாளைக்கு தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes, செகண்ட் ஹாஃப் வந்து 1 hour 6 minutes வந்து ரன் ஆகிருக்கு. அண்டு பூச்சாண்டி வரம் அப்படின்ற ஒரு படம், ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு தமிழில் அண்டு தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தோட ரன்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து 1 hour 4 minutes செகண்ட் ஹாஃப் வந்து 55 minutes வந்து ரன் ஆகிருக்கு. அடுத்ததா சூர்யா, பிரியங்கா, மோகன், வினய் அண்ட் சத்யராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்தது தான் எதற்கும் தெரிந்தவன் படம். ஸோ இந்த படம் வந்து இப்போ April 7 நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அண்டு சன்னெக்ஸ்லையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அவசியம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அஃபிஷியல் சினிமா அப்டேட்ஸ் கேட்க அஃபிஷியல் சினிமா அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.